மருத்துவ நிபுணர் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் சேலம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் யூசேஜ். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்றது என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும், யாருக்கு யூஸ் பண்ணணும், யாருக்கு தவிர்க்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன விளக்கம். பொதுவா நம்ம மக்களுக்கு இருக்கிற ஒரு தவறான கருத்து என்ன அப்படின்னா, ஒரு சளி பிடிச்சது அப்படின்னாலோ அல்லது காய்ச்சல் வந்துச்சு இருமல் வந்துச்சு அப்படின்னாலோ ஆன்டிபயோட்டிக் போட்டால் சரியாயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு இருக்கு. ஒரு நாள் சளி காய்ச்சல் இருமல் உடம்பு வலி அப்படின்னா அது ஆன்டிபயோட்டிக் போட்டால் சரியாயிடுமா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இன்னைக்கு பொதுவாக இன்ஃபெக்ஷன்ஸ், அதுவும் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வைரஸ்னால தான் வருது. 90% மேல வைரஸ்னால தான் வருது. சளி காய்ச்சல் இருமல் உடம்பு அசதி இதெல்லாம் வந்து வைரஸ்னால வரும்போது ஆன்டிபயோட்டிக் போட்டால் கண்டிப்பாக அதுக்கு கேட்காது. இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளூ வைரஸ் நமக்கு பாதிச்சது அப்படின்னா நமக்கு வந்து சளி வரும், காய்ச்சல் வரும், உடம்பு வலி இருக்கும், அது 2-3 நாள்ல தானாக சரியாயிடும். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம ஆன்டிபயோட்டிக் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு அது தேவையற்ற பின்விளைவுகளை தான் உண்டு பண்ணுமே தவிர இந்த வைரல் இல்னஸ்க்கு அது எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. நமக்கு ஒரு வைரல் இல்னஸ் வருது, நமக்கு ஃப்ளூ காய்ச்சல் வருது அப்படின்னா நம்ம உடனே ஆன்டிபயோட்டிக் போட்டால் சரியாயிடும் அப்படின்னு நம்ம ஆன்டிபயோட்டிக் போடக்கூடாது. அது ஓவர் த கவுண்டர் வாங்கி மெடிக்கல் ஸ்டோர்ஸில் போயிட்டு நமக்கு ஆன்டிபயோட்டிக் வாங்கி போடுறதுனால அது நல்லாகாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்ட்டு, தேவைப்பட்டால் பேரசிட்டமால், காய்ச்சல் நிறையா இருந்துச்சுன்னா பேரசிட்டமால், ஹைட்ரேஷன், நம்ம உடம்புடைய நீர் சத்து சரியாக மெயின்டைன் பண்ணணும். அதே போல் விட்டமின் சி ரிச் ஃபுட்டு, விட்டமின் சி உணவு வகைகளை நிறைய எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும்போது தானாகவே 2-3 நாளில் அந்த காய்ச்சல் நம்மளை விட்டு போயிடும். ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா அது வந்து அந்த பாக்டீரியாவுக்கு எதிராக மட்டுமே இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வேலை செய்யும். அந்த பாக்டீரியாவை தவிர வேற ஒரு கிருமி நம்ம உடம்புல பாதிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆன்டிபயோட்டிக் அது வேலை செய்யாது. பொதுவாக நமக்கு வர இன்ஃபெக்ஷன்ஸ் வைரஸ் மூலமாக நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆன்டிபயோட்டிக் போடுறதுனால நமக்கு யூஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும். ஸோ ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணும்போது நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும். அதே போல் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற ஒரு வைரஸ்க்கு எதிராக நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது அது எந்த விதமான எஃபெக்டையும் யூஸ் பண்ணாமல் சைடு எஃபெக்டை மட்டுமே உண்டு பண்ணுது. அதே போல் நாளைக்கு பின்னாடி நமக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த சமயத்தில் அந்த ஆன்டிபயோட்டிக் சரியாக வேலை செய்யாது. அதுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிருமிங்க வந்து பாக்டீரியா கிருமிங்க வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ணும்போது அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணிக்குது, எதிர்ப்பு நிலையை டெவலப் பண்ணிக்குது. ஸோ ஃபியூச்சரில் நம்ம ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணும்போது அந்த கிருமிகளானது அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து தப்பிச்சிடுது, நம்ம உடம்புல அது பெருகி நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுது. ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட் யூசேஜ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், அடிக்கடி நம்ம ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணும்போது அந்த கிருமிகள் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணி நாளைக்கு ஃபியூச்சரில் அந்த கிருமிகள் அந்த ஆன்டிபயோட்டிக்கு கேட்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு சாதாரண சளி வருது, காய்ச்சல் வருது அப்படின்னா உடனே நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறத நம்ம தவிர்க்கணும். ஸோ நமக்கு வந்து ஒரு 3 டேஸ்க்கு மேல நமக்கு வந்து ஃபீவர் இருக்கு, காஃப் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அப்ப நம்ம தேவையான பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து அதுல வந்து நமக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு உண்டான எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ப நம்ம ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றதுல தவறு கிடையாது. அதே போல நமக்கு வந்து ஒரு வயசானவங்களா இருக்கிறாங்க, அதே போல ஒரு இணை நோய்கள் லைக் ஒரு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்க நல்ல ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷனுக்காக ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வைரல் இல்னஸ்க்கு, அதாவது வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு ஆன்டிபயோட்டிக் எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ ஆன்டிபயோட்டிக் நம்ம சாதாரணமாக ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறத தவிர்க்கணும். அதே போல் ஆன்டிபயோட்டிக்கை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும், நாளைக்கு நமக்கே வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புக்கு பாதிப்பு வருது அப்படின்னா அந்த சமயத்தில் ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. அதே போல் வயசானவங்க இணை நோயின்னு சொல்லக்கூடிய சுகர் மாதிரியான பிபி, சுகர், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதுவைகள் எல்லாம் உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணணும். மற்றவர்கள் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்க
ஆன்டிபயோட்டிக் யூசேஜை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும், தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ.